ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக் தமிழ் நஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் எஸ்ஐ இன்ஜின், சிஐ இன்ஜின், HCCI இன்ஜினை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். மூணு வீடியோவை நம்ம ஒன்றா சேர்த்து போடும்பொழுது டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்றதால எஸ்ஐ இன்ஜின் மற்றும் சிஐ இன்ஜினை ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம HCCI இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம மெக் தமிழ் நஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அங்கே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட தகவல் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். HCCI இன்ஜின் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி சிஐ இன்ஜின் மற்றும் எஸ்ஐ இன்ஜின் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம சேனல்லையே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோக்கான கார்ட்ஸை நான் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. HCCI இன்ஜின் அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜெனஸ் சார்ஜ் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். இது நார்மல் ஃபோர் ஸ்ட்ரோக்கை கொண்டது, அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இதோட இன்ஜின் டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ப்ளக்கும் இருக்காது, ஃபியூல் இன்ஜெக்டரும் இருக்காது, இன்லெட் வால்வ் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கும், ரெண்டே வால்வு மட்டும்தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இதோட பேர்லேயே இதுக்கான ஒர்க்கிங் இருக்குது. ஹோமோஜெனஸ் அதாவது பெட்ரோல் இன்ஜினுடைய ஒரு பகுதி பிரின்சிபலும் டீசல் இன்ஜினுடைய ஒரு பகுதி பிரின்சிபலையும் இணைத்து செய்யப்பட்ட ஒரு இன்ஜின் தான் HCCI இன்ஜின். அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக் ஏர் அண்டு ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும், அதாவது பெட்ரோல் இன்ஜினில் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்கும். செகண்ட் ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், ஏர் அண்டு ஃபியூல் மிக்சர் கம்ப்ரஸ் ஆகும், இதுவும் பெட்ரோல் இன்ஜினுடைய ப்ராசஸ் தான். மூணாவது ஸ்ட்ரோக் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக், அதாவது ஏர் அண்டு ஃபியூல் மிக்சர் கம்ப்ரெஷன் பண்ணியே நம்ம வந்து அதை பேர்ன் பண்ணுறோம். நம்ம வந்து நெய்தர் ஸ்பார்க் ப்ளக்கும் யூஸ் பண்ணல, ஃபியூல் இன்ஜெக்டரும் யூஸ் பண்ணல, கம்ப்ரெஷனை வச்சே நம்ம வந்து ஃபியூலை பேர்ன் பண்ணுறோம். இது வந்து டீசல் இன்ஜினுடைய ஒரு கான்செப்ட். நாலாவது ஸ்ட்ரோக் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், ஸோ பேர்ன்ட் ஆன கேஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் வால் வழியாக வெளியே போயிடும். இதில் எப்படி கம்ப்ரஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் அண்டு ஃபியூல் மிக்சர் ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே சமயத்தில் தன்னிச்சையாக அந்த ஏர் அண்டு ஃபியூல் மிக்சரை ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். இதனால தான் நமக்கு வந்து கரெக்டான ப்ராசஸ், அதாவது கரெக்டான கம்பஷன் இங்கே நடக்குது. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் மற்றும் அதோடைய தன்மைகள் பற்றி பார்க்கலாம். இது வந்து 15%லிருந்து 30% வரை பெட்ரோல் மற்றும் டீசலை விட அதிக ஃபியூயல் எஃபிஷியன்சியை கொண்டது. இது வந்து ஃப்ளேம்லெஸ் ஆப்ரேஷன், அதாவது கம்பஷன் ப்ராசஸ் தொடங்க நம்ம எந்தவித ஃப்ளேமோ எந்தவித ஸ்பார்க்கோ இனிஷியலாக நம்ம கொடுக்க போகிறதில்ல, தன்னிச்சையாக இதுவே கம்பஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கும். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிஷன் வந்து டீசல் மற்றும் பெட்ரோலை விட கம்மியாக இருக்கும். குறிப்பாக இந்த NOx எமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த HCCI இன்ஜினில். எப்படி இந்த HCCI இன்ஜினில் NOx எமிஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கம்பஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூல் கம்பஷன் ப்ராசஸ், அதாவது இந்த கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும்பொழுது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 700 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் தோராயமாக. ஸோ இதனால் நம்ம NOx எமிஷன் வந்து பெட்ரோல் மற்றும் டீசலை விட கம்மியாக இருக்குது. இதோட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து கம்மியாக வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கம்பஷன் ப்ராசஸை தொடங்கவே முடியாது. சரி, கம்ப்ரஷன் ரேஷியோவை நம்ம அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். நாக்கிங் அல்லது ப்ரீ இக்னிஷன் அல்லது மிஸ்ஃபயர், கம்ப்ரஷன் ப்ராசஸ் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே பவர் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெல் மிக்சடு ஏர் ஃபியூவல் அல்லது லீன் ஏர் ஃபியூவல் மிக்சர் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலான்னா EGR அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் ஆப்ரேஷன். அதாவது நமக்கு வந்து வெல் மிக்சடு ஏர் ஃபியூவல் மிக்சர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் கேஸை ரீசர்க்குலேட் பண்ணுவோம், அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மிக்சர் ஏர் மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து வெல் மிக்சடு ஏர் ஃபியூல் மிக்சரை நம்ம வந்து ஆப்டெயின் பண்ணலாம். இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோவை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்பொழுது இதோட கம்பஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். சரி, நீங்கள் HCCI இன்ஜினில் நீங்கள் என்ன விதமான ஃபியூவலை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் யூஸ் பண்ணலாம், டீசலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு விதமான ஃபியூவலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபியூவல் தன்மைக்கு ஏற்ற ஒரு இன்ஜின் டிசைனை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி ஆகணும். இதுதான் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவலுக்கும் இன்னொரு ஃபியூவல் கொண்ட ஒரு HCCI இன்ஜினுக்கும் டார்க் வேறுபாடு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீசலுக்கும் இன்னொரு ஒரு பெட்ரோலுக்கும் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு கம்ப்ரஷன் ரேஷியோ வேறுபாடு இருக்கும், இதனால் டார்க் வேறுபாடு இதில் வந்து ஏற்படும். இந்த
HCCI இன்ஜினில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் டிசைன் வந்து ரொம்பவே ஒரு கடினமான வேலை. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த இன்ஜின் உள்ள கம்பஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ இன்ஜின் மற்றும் சிஏ இன்ஜின்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அன்இவனான கம்பஷன் ப்ராசஸ் இருக்கிறதால இந்த இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். இதனால் நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது, மெயின்டெனன்ஸும் அதிகமாகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ HCCI இன்ஜின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.